ஹே ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் கேமர்ஸ் தான் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கோல்டு ரஷ் அப்படின்ட்டு ஒரு புது ஈவெண்ட்டு ஃப்ரீ ஈவெண்ட்டு ஸோ உங்கள்கிட்ட அதிகமாக கோல்டு இருந்துச்சு அப்படின்னா சத்தியமாக நீங்கள் இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே எல்லா எல்லா பண்டுலையும் எல்லா எமௌண்ட்டையும் எடுத்துடலாம் ஸோ அதில் இருக்கிறது ஒரு நாலு பண்டில் இருக்குது ப்ளஸ் ஒரு ரெண்டு எமௌண்ட் இருக்குது ஸோ நல்லாவே ஒர்த்தான எமௌண்ட் தான் அதுவும் ஸோ டைமண்டே இல்லாமல் வாங்கலாம் இதுவே வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குனிங்கன்னா ஐநூறு டைமண்டு ஆறுநூறு டைமண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அது ஸோ நான் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன் சுத்துட்டதில் வந்து கிடச்சது என்னென்னா ஃபஸ்ட்லேயே வந்து இந்த எமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ செம்மையாக இருந்துச்சு பார்த்தா பின்னாடி இன்னொன்று கொடுத்துருந்தாங்க லூட் பாக்ஸு இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ஸோ அது வந்து இந்த டோக்கனாக கன்வெர்ட் ஆகிடும் எஃப்எஃப் டோக்கனாக ஸோ வேறு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ எதுக்கெலாம் வந்து எல்லாமே எடுக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஆர்வம் ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் வந்து வீடியோவை சுற்றிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ பார்ப்போம் கங்கராஜ் லைசென்சர் திருப்ப கொடுத்து ஒரு பண்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பண்டில் என்கிட்ட இல்லை ஸோ இப்போ வந்து கிடச்சிருச்சு ப்ளஸ் வந்து நிறைய கன் கிரியேட்டும் கிடச்சிருக்குங்க ஸோ அது எல்லாமே வந்து சூப்பரான தரமான நல்ல ஒரு கண்ணு அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கும் கிடச்சிது அதுவும் ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ இந்த அக்கா பண்டல் கிடச்சிதுங்க ஸோ அதுலேயும் ஒரு சூப்பரு ஏன்னா அது என்கிட்ட இல்லைன்னு இருந்தேன் ஸோ அதுவும் கிடச்சிருச்சு அப்புறம் வந்து இந்த பரேங்கு ஸ்கின்னு ஆல்ரெடி வச்சுருந்தேங்க நான் ஓகே வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இன்னும் வந்து நமக்கு அந்த பேன் தான் கிடைக்காம இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் பார்த்துருவோம் ஓகே பேன் மட்டும்தான் கிடைக்காம இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் கன்ஸ்கின்னும் கிடச்சா அது வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடலாம் நம்ம ஓகே பார்ப்போம் ஒரு ஒரு அஞ்சு ஸ்கின் கிட்ட சுற்றி பார்ப்போமா ஓகே இந்த கன் ஸ்கின் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஆட்ரிபியூட் உள்ளது ஸோ லெஜண்டரி ஆட்ரிபியூட் உள்ளது வந்து ரெண்டு மூணு ஓகே ரெண்டு இருக்கு ரெண்டு தீம் கன்னில் இருக்குது ஓகே அந்த ஜி சிக்ஸ்டி சிக்ஸுக்கும் தேர்ட்டி சிக்ஸுக்கும் அப்புறம் வந்து சார்ஜ் பஸ்டருக்கும் வந்து தீம் கன்னு எம்பி ஃபார்ட்டி ஸ்கேர் வந்து லெஜெண்டரி ஸ்கின்னு ஸோ எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் ஸோ அதை வந்து வேற வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கிடைக்குதா தான் என்னென்ட்டு பார்ப்போம் ஸோ சுற்றிக்கிட்டே இருப்போம் எத்தனை தான் கிடைக்குது இவங்க வேறு செல்லக்குட்டி வெயிட் பண்ண செல்லக்குட்டி எயிட் ஸ்டாண்டர்ட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம் ஸோ நம்ம அந்த பேனை மட்டும் எடுத்துகிட்டுனா கம்ப்ளீட்டடு ப்ளஸ் வந்து இந்த சைடு நூறு வந்து சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து வர ஒரு பத்து பத்து கொடுக்குறாங்க ஸோ ஜி தேர்ட்டி சிக்ஸுக்கும் எம்பி ஃபார்ட்டி ஸ்கின் பாக்ஸும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுவும் வந்து நல்லது தான் ஸோ காயின் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஈஸியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம்ல நம்ம ஆறுநூறு டைமண்டு ஆயிரம் டைமண்டுன்னு கொடுத்து பண்டில் எமோட்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம் சரி நம்ம வேலட் குள்ளே வந்து என்னென்னலாம் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் ஸோ இவ்வளோ ஸ்கின்ஸு கிடச்சிருக்குங்க கண்டிப்பாக வந்து இதுக்காக ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டே ஆகணும் ஓகேங்களா ஸோ நிறையவே கன்ஸ்கின்ஸ்லாம் இருக்குது ஸோ அது வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு பண்டல் தான் வந்து இருக்கிறதுலே நல்ல ஒரு பண்டில் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு ஸோ இதுவும் கிடச்சிருச்சு ஸோ இதோடு சேர்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு கிட்டே இருக்குங்க அதில் ஒரு ரெண்டு இருக்குது ஓகே ஸோ அவ்வளோதான் கை ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு ஸோ இந்த வீடியோவில் உங்கள் மீட் பண்ணதில் உங்கள் கிட்ட பேசினதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ பாய் காய்ஸ்